நம்ம இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோத்த உடனே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப சோதரிப்பான்னு சொல்லலாம் இந்த ஒரு போட்டி தோத்த உடனே. ஏன்னா பார்த்தோன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் பார்த்தோன்னா வின்னிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா 220 வித்தியாசம் பார்த்தோன்னா இந்த ஒரு போட்டி வின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு போட்டி பற்றி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து டாஸ் வின்னிங் பண்ணி பவுலிங் பண்ணுறோம்னு சொன்னாங்க. இந்தியா வந்து முதல் நாள் பேட்ஸ்மேன் நல்லா விளாட சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு போட்டி வந்து ரிசர்வ் டே மழை காரணமாக. இரண்டாம் நாள் பத்திரிக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேள்வி அவ்வளோ விராட் கோலி பார்த்தோன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேருமே பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு அடிச்சாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து யார் பவுலிங் பண்ணணும் சொல்லலாம். ஏன்னா குறிப்பே வந்து சாயின்ஸி அவருடைய ஓவரில் பார்த்தீங்கன்னா 80 மேலே போச்சு. நம்ம ஹாரிஸ் ராவ் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் போடுற அவரும் பார்த்தீங்கன்னா காயம் காரணம் வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து பவுலிங் போடணும் சொல்லலாம். ஏன்னா அவரோட ஓவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பவுலர் வந்து பவுலிங் போட்டார். இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டில் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பாபர் அசம் பார்த்தா டக்கு கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிளேயர்ஸ் எல்லாம் பவுலிங் போடுறாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பண்ணாலும் ஒருத்தர் கூட விளாடலாம் சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டி தோத்துட்டு சொல்லலாம். ஏன்னா முதல் போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரனுக்கு 4 விக்கெட் பண்ணாங்க நம்ம பாகிஸ்தான் இந்தியாவை. ஆனால் இந்த ஒரு போட்டி வந்து 15 ஓவர் கழிச்சு தான் வந்து இந்தியா முதல் விக்கெட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த அடிச்சிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி முக்கியமாக தோல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் ரொம்ப சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரொம்ப சொல்றாங்க. நம்ம பாகிஸ்தான் இந்த போட்டி தோதரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.